ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூசிலாந்து கிரிக்கெட் ரன்னின் கேப்டனான கேன் வில்லியம்சன் தற்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் ஐசிசியிடம் மாட்டியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது நியூசிலாந்து அணி இலங்கை நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்து முடிஞ்ச டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதில் 2வது இன்னிங்ஸில் ஸ்ரீலங்கா அணி பேட்டிங் செய்யும் போது நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் பவுலிங் போட வந்தார். அவர் முழுக்க முழுக்க ஒரு பேட்ஸ்மேன் தான், இருந்தாலும் ரொம்பவே அரிதான விஷயமா அவர் பவுலிங் போட வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி அவர் பவுலிங் வீசியிருந்தாலும் இந்த போட்டியில் ஒரு 3 ஓவர்கள் வீசினாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கள நடுவர்கள் ஐசிசியிடம் ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நியூசிலாந்து கேப்டனான கேன் வில்லியம்சனோட பந்து வீச்சு முறையில் சந்தேகம் இருக்கு என்றும் அவர் ஐசிசி விதிமுறைக்கு புறம்பான முறையில் தற்போது பந்து வீசுறார் அப்படின்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதனை பரிசோதித்து பார்த்த ஐசிசி தற்போது அவருடைய பந்து வீச்சு முறை சரியானது அல்ல அப்படின்னு நிரூபிச்சு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த 15 நாட்களுக்குள் கேன் வில்லியம்சன் அவர்கள் ஐசிசியிடம் நேரில் சென்று அவங்களுடைய பந்து வீச்சு முறையை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அதன் பிறகு அதை ஐசிசி பரிசோதித்த பிறகு அவர் பந்து வீசலாமா அல்லது அதற்கு தடை விதிக்கப்படுமா அப்படின்ற முழுமையான விவரத்தை உடனடியாக வெளியிடுவாங்க. கேன் வில்லியம்சன் எப்போதுமே ஒரு முழு நேர பேட்ஸ்மேன் தான், அவர் பந்து வீச மாட்டார். இருந்தாலும் 2வது இன்னிங்ஸ்ல விக்கெட் இல்லாத காரணத்தினால அவர் ரொம்பவே அரிதான ஒரு நிகழ்வா பந்து வீச வந்தார். தற்போது அதுவே அவருக்கு எதிரா மாறி இருக்கு. இருந்தாலும் அவர் ஐசிசியிடம் சென்று தன்னுடைய பந்து வீச்சு முறையை சோதனைக்கு உட்படுத்துவாரா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.